உங்கள் எல்லோருக்குமே ரத்தினம் அதாவது சாஃபயர் மற்றும் மாணிக்கக்கல் அதாவது ரூபி எனப்படும் இரு கற்களை நன்றாகவே தெரிந்திருக்கும். அது சரிதானே. இதிலும் இரத்தினம் கரு நீல நிறத்திலும் மாணிக்கம் சிவப்பு நிறத்திலும் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் இரு கற்களுமே விலை உயர்ந்த கற்கள் என்பதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் பலருக்கு பொதுவாக தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த இரு கற்களும் உண்மையிலேயே ஒரே வகையைச் சேர்ந்த கற்களாகும். என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா? சரி, இந்த கற்களை பற்றி வேறு சில சுவாரஸ்யமான விஷயங்களை அறிய விருப்பமா? அப்படி என்றால் கண்டிப்பாக இன்றைய சாய்னிரோஷ் ஷோவை நீங்க பார்க்கத்தான் வேணும். ஹாய் அண்ட் வணக்கம் நண்பர்களே, இன்றைய சாய்னிரோஷ் ஷோவுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். சரி, நேரடியாக விஷயத்துக்கே போவோம். அது எப்படி இரு விதமான, அதுவும் குறிப்பாக வெவ்வேறு நிறத்தை கொண்ட கற்கள் ஒரே வகையைச் சேர்ந்த கற்களாக இருக்க முடியும் என்று கேட்கிறீர்களா? அது புரிவதற்கு முதலில் குருந்தம் அதாவது கொரண்டம் என்றால் என்ன என்பதை பார்க்க வேண்டும். கொரண்டம் என்கிற ஆங்கில சொல்லே தமிழ் சொல்லாகிய குருந்தம் அல்லது குருவிந்தம் என்கிற சொல்லிலிருந்து தான் வந்தே இருக்கிறது. இந்த குருந்தம் என்பது அலுமினியம் ஆக்சைடின் படிம வடிவமாகும். இது நிறமில்லாததாக இருந்தாலும் அது அசுத்தம் அடைவதால் பல வண்ணங்களை பெறுகிறது. இந்த குருந்தம் சிவப்பு நிறத்தில் இருந்தால் அதை நாம் மாணிக்கம் என்கிறோம். இதே குருந்தம் இளஞ்சிவப்பு ஆரஞ்சு நிறத்தில் இருந்தால் பற்பராட்சா என்று அழைக்கின்றோம். மீதி இருக்கும் அனைத்து வண்ண கற்களையும் இரத்தினம் என்று தான் அழைக்கின்றோம். எனவே இரத்தினம் நீல நிறத்தில் மட்டும் இருப்பதே இல்லை, இது பச்சை நிறத்தையும் சேர்த்து பல வண்ணங்களில் இருக்கிறது. குருந்தம் நகை போன்றவற்றை அழகுபடுத்த மட்டும் உபயோகிக்கப்படுவதில்லை, அதனது கடினத்தன்மை காரணத்தால் அது கிட்டத்தட்ட அனைத்து தாது பொருட்களையும் வெட்டக்கூடிய பொருளாகும். இந்த குருந்தம் ரஷ்யா, ஜிம்பாப்வே, இலங்கை மற்றும் இந்தியாவில் வெட்டியெடுக்கப்படுகிறது. எனவே நிறம் வேறு வேறாக இருந்தாலும் இந்த கற்களின் கரு ஒன்றாகத்தான் இருக்கிறது. இது ஆச்சரியமாக இல்லையா? சரி நண்பர்களே, இதுதான் இன்றைய சாய்னிரோஷ் ஷோ. இன்றைய ஷோவில் சொல்லப்பட்ட இந்த விஷயம் உங்களுக்கு முன்பே தெரியுமா? இதற்குரிய பதிலை மட்டுமில்லை, இன்றைய ஷோ பற்றிய உங்கள் கருத்தையும் எனக்கு கண்டிப்பாக ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஊடாக அனுப்பி வைங்க. அது மட்டுமில்லை, உங்கள் அனைவரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் இருந்தால்தான் என்னால் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தே செய்ய முடியும். எனவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு இதை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து விடுங்கள். எதிர்காலத்திலும் எனது ஷோவை தவறாமல் பார்ப்பதற்கு எனது யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்க. சார் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்னும் ஒரு சாய்னிரோஷ் ஷோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்னிரோஷ்.